அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஆதியாகமம் 28:15 பிற்பகுதி. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இது ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குதத்தம். இதே வாக்குதத்தத்தை ஈசாக்கு கொடுத்து அதை நினைவுபடுத்துகிறார். மீண்டுமாய் இப்பொழுது யாக்கோப்புக்கு அதை சொல்லி நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று உறுதியை கொடுக்கின்றார். இன்னைக்கு பாருங்க, பல நேரங்கள நான் கூட இருக்கிற தைரியமா செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, கூட இருக்கிறாங்களே அப்படின்னு நாம தைரியமா ஒரு சில காரியங்களை செய்யணும்னு நம்ம துணியும் போது ஆள் இருக்க மாட்டாங்க இல்லையா. மனிதர்கள் கொடுக்கிற வாக்கு இப்படி இருக்குது, கூட இருக்கிறனும் கைவிட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாளும் நம்ம கூட இருக்கிறார். இங்க என்ன சொல்றாருன்னா, நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த நாட்டிற்கு உன்னை நான் திருப்பி கொண்டு வருவேன், அது வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றார் இல்லையா. அப்போ அன்றைக்கு அவர்களுக்கு சொன்ன மூதாதையருக்கு சொன்ன அதே வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு சொல்றார். நீங்க போகிற இடம்லாம் உங்க கூட நான் வருவேன், உங்களை பாதுகாப்பேன், பத்திரமாய் பாதுகாத்து உங்களை கொண்டு வந்து வீடு சேர்க்கிறவங்களும் நான் கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு இந்த பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும், இவங்களுக்கெல்லாம் பாதுகாவல் இருப்பாங்களே, செக்யூரிட்டிங் இருப்பாங்க. இவங்களுடைய வேலை என்ன? பத்திரமா பாதுகாக்கணும். அது போல ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு செக்யூரிட்டியா இருக்கிறேன், நான் உங்களுக்கு பாதுகாவலரா இருக்கிறேன், உங்களை நான் பத்திரமா பாதுகாப்பேன், எல்லாத்துக்கு மேல உங்களை வாட்ச்மேனா இருக்கிறேன். அப்ப பாருங்களேன், ஆண்டவர் நம்ம போராடலாம் நம்ம கூட வர்றதுனால நம்முடைய பயணமும் நமக்கு வாய்க்கப்படும். அதே நேரத்தில் கடவுள் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம பாதை சரியா போகும், நம்ம தவறி போகிறதுக்கு வாய்ப்பே வராது இல்லைங்களா. இப்போ ஆண்டவர் கூடவே இருப்பேன்னு சொல்றாரு இல்லையா. இப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல பாதுகாவலராக, செக்யூரிட்டியாக, நல்ல ஒரு நண்பராக நம்ம கூடவே இருக்கிறார். உங்களை பத்திரமாய் நான் பாதுகாப்பேன், நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பத்திரமாய் பாதுகாப்பாராக. ஜெபிப்போமா. எங்களை என்னாலும் பத்திரமாய் பாதுகாப்பேன், கைவிட மாட்டேன் என்று வாக்குரைத்த இறைவா, இந்த நாளிலும் உம்முடைய பாதுகாவலை நாங்கள் வேண்டி நாங்கள் காத்திருக்கின்றோம். உம்முடைய வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு நீ தொடர்ந்து வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். மீட்பர் இயேசுவினுடைய வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.